Friends, welcome back to Civil Tamil. In the video, le, mass in place paakalam. In the video, click the channel subscribe and subscribe to the bell button. Click the bell button. Now, the mass in place is used. Now, we will construct the extrusion work, design, and elevation purpose. So, that is used. So, first, architecture, le, build panel. Le, இதில இருக்கும் காம்போனென்ட்ல மாடலிங் பிளேஸ் அப்படினு சொல்லி இருக்கும் ஓகேங்களா சோ அதுக்கு முன்னாடி ஒரு வால் கிரியேட் பண்ணிக்கிறேன் லெவல் 1 ல வால் கிரியேட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இப்போ 3D வியூல வெச்சுக்கோங்க ஓகேங்களா எக்ஸ்ட்ரூஷன் வர்க் பாத்தீங்க அப்படினா 3D ல இருக்கும்போது பண்ணீங்க அப்படினா கரெக்ட்டா வரும் ஓகேங்களா 3D ல தான் மேக்ஸिमम பண்ணுவாங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா மாடலிங் பிளேஸ்ல மாடலிங் பிளேஸ் கிளிக் பண்ணீங்க அப்படினா இங்க உங்களுக்கு ஆர்க்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் மெக்கானிக்கல் இந்த மாதிரி காட்டும் நமக்கு ஆர்க்கிடெக்சர் ஓகேங்களா அதுல கேஸ் வர்க் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கேஸ் வர்க் 1 ஓகேங்களா இதல பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இதல 5 இருக்கு சரி 5 இருக்கு எக்ஸ்ட்ரூஷன் பிளண்ட் ரிவால்வ் ஸ்வீப் ஸ்வெப்ட் பிளண்ட் ஓகேங்களா அதாவது எக்ஸ்ட்ரூஷன் அப்படினா இப்போ இத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டிஃபரண்ட் ஷேப் காமிக்கும் ஓகேங்களா இப்போ நான் இந்த வால்ல தான் எக்ஸ்டீரியர் வால் நான் டிசைன் பண்ண போறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த வால்ல வால் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ அதுக்கு வந்து ப்ளேன் செட் பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணனும்னா இங்க செட் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட் வர்க் ப்ளேன் அத கிளிக் பண்ணீங்க அப்படினா இங்க பிக் எ ப்ளேன் அப்படினு சொல்லி இருக்கும் நான் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளேன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நமக்கு எந்த ப்ளேன் கிளிக் பண்ணனும் தெரியல இல்லையா சோ அதுக்காக ஷோ கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு நீங்க எந்த ப்ளேன் செலக்ட் பண்ணிக்கீங்கனு சொல்லி காட்டும் ஓகேங்களா இதுல இப்போ நான் எக்ஸ்ட்ரூஷன் வர்க் பண்றேன் அப்படினா ஃப்ரண்ட்ல வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இப்போ நான் இதல ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறேன் ஓகேங்களா இப்போ நான் அது கிளிக் டிக் கொடுத்துட்டேன் அப்படினா நமக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும் ஓகேங்களா நான் இதுலயே உள்ள ஒரு ஹோல் இருக்க மாதிரி பண்றேன் அப்படினா இத மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டபுள் கிளிக் பண்ணால ஓகே இல்லனா எடிட் எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு இதல நான் வந்து சின்ன ஒரு ஹோல் கிரியேட் பண்றேன் அப்படினா இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் முக்கியமானது இதல எதுமே லைன் ரெண்டு லைன் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆக கூடாது ஓகேங்களா சோ அதுக்குள்ளேயே ரெண்டு பாக்ஸ் எந்த ஹோல் எந்த ஷேப்ல உங்களுக்கு ஹோல் வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ இதுதான் எக்ஸ்ட்ரூஷன் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா மாடலிங் பிளேஸ் கேஸ் வர்க் நெக்ஸ்ட் பிளண்ட் ஓகேங்களா பிளண்ட் அப்படின ஒண்ணுல பிளண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது பிளண்ட் அப்படினா பாட்டம்ல ஒரு பார்ட் ஒரு ஷேப் இருக்கும் மேல ஒரு ஷேப் ரெண்டே கனெக்ட் பண்றதாம் இப்போ நான் இத ரெக்டாங்கிள் கீழ எடுக்கிறேன் கீழ எடுத்துட்டு மேல எடிட் ஆப் கொடுக்கிறேன் ஓகேங்களா எடிட் ஆப் கொடுத்துட்டு மேல இதை விட சின்னதா ஒரு ஷேப் போடுறேன் சின்னதா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போடுறேன் இப்போ டிக் கொடுத்துறேன் ஓகேங்களா இப்போ நீங்க இத மேல இழுத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் எடிட் ஆப் கொடுத்துட்டு மறுபடியும் உங்களுக்கு மேல என்ன ஷேப் வேணுமோ அதை டிரா பண்ணிட்டு டிக் கொடுத்தீங்க இந்த மாதிரி ஓபன் ஆகும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படினா கேஸ் வர்க் 3 ல எடுப்போம் ரிவால்வ் ஓகேங்களா ரிவால்வ் அப்படினா இப்போ ஒரு ஒரு பாட்டில் இருக்கு அப்படினா அந்த பாட்டிலோட சென்டர் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு சைடு மட்டும் டிரா பண்ணீங்கனா இன்னொரு சைடு உங்களுக்கு ரிவால்வ் ஆயிடும் அதாவது இப்போ ஃப்ரண்ட் வியூல வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் லைன் டிரா பண்ணுங்க ஓகே சோ ஆக்சிஸ் லைன் பாத்தீங்க அப்படினா லெவல் 1 ல டிரா பண்றேன் ஆக்சிஸ் லைன் டிரா பண்ணிட்டேன் ஓகேங்களா சோ இந்த பக்கம் பவுண்டரி லைன்ல நான் ஒரு ஷேப் டிரா பண்றேன் ஓகேங்களா அதாவது இப்போ ஆர்க் எடுத்துக்கிறேன் இது அதுக்கு அப்புறம் ஆர்க் ஷேப்ல ஷேப் டிரா பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் ஒரு ஆர்க் ஓகே அப்புறம் இத வந்து நம்ம ஜாயின் பண்றோம் ஓகேங்களா இத க்ளோஸ் பண்ணிரலாம் கண்டிப்பா ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிரியேட் ஆயிடும் ஃபினிஷ் கொடுத்துருங்க 3D ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் ஒரு பக்கம் நீங்க டிரா பண்ணீங்கனாலே இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும் அடுத்து பார்த்தோம் அப்படினா காம்போனென்ட் மாடலிங் பிளேஸ் கேஸ் வர்க் கேஸ் 4 அடுத்து பார்த்தோம் அப்படினா ஸ்வீப் ஸ்வீப் அப்படினா இப்போ உங்க லைஃப் ஸ்வீப் கிளிக் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் பேட் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸ்வீப் அப்படினா உங்களுக்கு
ஒரே ஒரு அதாவது ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோடைய பாத் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷேப்பில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸ்கெட்ச் பாத் கொடுத்துருக்கேன். இப்போது இதுதான் என்னுடைய பாத்து. ஓகேங்களா, கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு செலக்ட் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, செலக்ட் ப்ரொஃபைல் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு இந்த ப்ரொஃபைல். ஓகேங்களா, அதை எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எடிட் பண்ணுறதுக்கு எடிட் ப்ரொஃபைல் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது செலக்ட் ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு இப்போது நான் இதில் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் இல்லை அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு ஷேப் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த வியூவில் இருக்கும். ஓகேங்களா, ஹரிசாண்டலாக இருக்காது, சைட் வியூவில் இருக்கும். சர்க்கிள் டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிக் கொடுத்துங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு லைன் கிளியர் ஏதாவது ஒரு பார்த்து ட்ரா பண்ணிவிட்டு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீப் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வெப்டு பிளண்டு. ஸ்வெப்டு பிளண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்வீப்பு பிளண்டும் சேர்ந்தது தான் ஸ்வெப்டு பிளண்டு. ஓகேங்களா, ஸ்வீப்பில் என்ன பண்ணுவோம், பாத் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஷேப் ட்ரா பண்ணுவோம். பிளண்டில் டாப் வியூ கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே போல் தான் ஸ்வெப்டு பிளண்டு, ஒரு பாத் கிரியேட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஒரு ஷேப்பு டாப்பில் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ ஸ்வெப்டு பிளண்ட் கொடுத்துட்டேன், ஸ்கெட்ச் பாத் ஏதாவது ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் லைன் ட்ரா பண்ணாலும் சரி, ஏன்னா ஆர்ட் ஷேப் எதுனாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செலக்ட், இது ஒரு ப்ரொஃபைல், இது ஒரு ப்ரொஃபைல். ஓகேங்களா, நம்மளுக்கு பிங்க் கலரில் ஒன்று, ஆரஞ்ச் கலர் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரொஃபைல். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செலக்ட் ப்ரொஃபைல் ஒன் கொடுத்துக்கிறேன், அதில் எடிட் ப்ரொஃபைல் ஓப்பன் வியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதில் என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து டிக் கொடுத்துருங்க. அதே போல் செலக்ட் ப்ரொஃபைல் டூ, எடிட் ப்ரொஃபைல், அதில் ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷ் மாடல். இப்போ 3D பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம கிரியேட் பண்ண மாடல் இது. ஓகேங்களா, பார்த்தீங்க தெரியும், ஒரு பாத் கிரியேட் பண்ணோம், அப்புறம் ஒரு ப்ரொஃபைலில் பெரிய சர்க்கிள், நம்ம ப்ரொஃபைல் சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணோம். ஓகேங்களா, இதுதான் ஸ்வெப்டு பிளண்டு. ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ராஜெக்டில் எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா, ஸோ டூல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க சொல்லி கேட்டிருக்கீங்க, ஸோ ஃபாஸ்ட் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அடுத்து ப்ராஜெக்டில் எப்படி அப்ளை பண்ணுவோங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.